கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவ மக்களே, இந்த ராத்திரி வேளையிலே தேவன் நம்மை பாதுகாக்கிறவர் என்று சொல்லுகிற சத்தியத்தை வேத வசனங்களிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். இந்த உலகம் பாதுகாப்பு அற்ற ஒரு உலகமாக காணப்படுகிறது. காலங்கள் போக போக இன்னும் ஆபத்துகளும் வேதனைகளும் பாதுகாப்பற்ற நிலைகளும் தான் அதிகரித்து கொண்டு செல்கிறதே ஒழிய, அறிவும் விஞ்ஞானமும் எவ்வளவு வளர்ந்தாலும் மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான காரியங்கள் எவ்வளவு இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்பது உண்மை. அந்த ஒரு சூழ்நிலையில் தனி மனித வாழ்வுக்கு, குடும்பத்திற்கு, நம்முடைய நற்கிரியைகளுக்கு எதற்குமே ஒரு பாதுகாவல் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. சாலைகளில் பாதுகாப்பு இல்லை, வீடுகளுக்குள் பாதுகாப்பு இல்லை, சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லை, தேசத்தில் பாதுகாப்பு இல்லை. பல சூழ்நிலைகளில் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நம்ம எல்லாம் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனானவர் இன்றைக்கும் தனிப்பட்ட முறையிலும் சரி, நம்முடைய அனைத்து காரியங்களுக்கும் பரிபூர்ணமான பாதுகாவல் தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாதுகாவலை நாம் அறிய வேண்டும். அந்த பாதுகாவலை விசுவாசத்தினால் பெற்று அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்குத்தான் ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் அந்த காரியங்களை நிறைவாக நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை போல நம்மை பாதுகாக்க வேறு ஒருவர் இல்லை. அமேன். இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கும் பொழுது அந்த பாதுகாவலை துளைத்து உள்ளே வந்து தீமை செய்ய ஒரு சக்தியாலும் முடியாது. அல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாதுகாவல், அதை குறித்து நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் அதை இருதயத்தில் எடுத்துக் கொள்வீர்களாக, அதை உங்கள் விசுவாசமாய் மாற்றுவீர்களாக. நம்முடைய அனுபவத்திலே ஒவ்வொரு நாளும் அந்த பாதுகாவலை நாம் அனுபவிக்க முடியும். அமேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது நான் சொல்லுகிற விஷயம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கணக்கிட்டு பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கின்றார், அல்லது எண்ணி பாதுகாக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒரு பெரிய மேய்ப்பர். அவர் நிச்சயமாக தன்னுடைய மந்தையின் ஆடுகளை எண்ணிக்கைக்குள்ளேயே வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தன. அவைகளில் ஒரு நாள் ஒன்று காணாமல் போயிற்று. அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை தேடி சென்று கண்டுபிடித்து கொண்டு வந்து மகிழ்ச்சி அடைந்தான் என்று இயேசு ஒரு உவமையை சொன்னார். உண்மை, அந்த மேய்ப்பன் எப்படி அந்த ஆட்டை பாதுகாத்து கொண்டான்? முதலாவது அவன் தன்னுடைய ஆடுகளை எண்ணி வைத்திருந்தான். எனக்கு 100 ஆடுகள் உண்டு என்பதை அவன் சரியாக எண்ணி வைத்திருந்ததுனால, அதோடு ஒவ்வொரு நாளும் மேய்ச்சல் முடிந்து திரும்ப வந்து மந்தையில் மடங்கும் பொழுது எண்ணி எண்ணி பார்த்து அவன் ஆடுகளை மடக்கினதுனாலே அவனுக்கு தெரிந்தது, இன்றைக்கு ஒரு ஆடு மிஸ் ஆயிருச்சு. அல்லேலூயா. ஏதோ கூட்டமா இருக்கு, பரவாயில்ல, வரட்டும் போகட்டும் அப்படி நினைத்திருந்தான் என்று சொன்னால் அன்றைக்கு 99 இருக்கா 100 இருக்கான்னு சொல்லி அவன் பார்த்திருக்க மாட்டான். அந்த ஆடு போனது போனது தான். ஆனா அந்த மேய்ப்பன் எண்ணி பாதுகாக்கிற ஒரு மேய்ப்பனாய் இருந்தான். அவன் எண்ணினபடினாலே கண்டுபிடித்தான் ஒன்று குறைவா இருக்கிறது. அப்ப தேடி சென்ற பொழுது அதை மீட்டுக் கொள்ள அவனால் முடிந்தது. அல்லேலூயா. இதே போலத்தான் நம்முடைய ஆண்டவர், அவர் அந்த மேய்ப்பனுக்கும் பெரிய மேய்ப்பனாக இருக்கின்றார். அல்லேலூயா. அவரை குறித்து பைபிள்ல அவர் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி இருக்கிறது. அவர் பெரிய மேய்ப்பன் என்று சொல்லி இருக்கிறது. அமேன். அது மட்டும் இல்ல, அவர் பிரதான மேய்ப்பன் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மேய்ப்பனாகிய தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்தவராய் இருக்கிறார். அவரிடத்தில் எல்லா கணக்கும் கரெக்டா உண்டு, எல்லா எண்ணிக்கையும் அவரிடத்தில் கரெக்டாக உண்டு. அது மட்டுமல்ல, அவருடைய மந்தைக்குள் வந்த ஆடுகளாகிய மக்கள், தேவ மக்களுக்கு நிச்சயமாக மிகுந்த பாதுகாவல் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து சொல்லும் பொழுது இயேசு விதமாய் சொன்னார், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும்
உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆட்களை எண்ணுகிறவர் மட்டுமல்ல, நம்முடைய தலையில் இருக்கிற முடியை கூட கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறேன் சொன்னார். ஆமென். என்ன நம்பலியா நீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகள், இந்த வேத புத்தகத்தில் எழுதி தந்த வார்த்தைகள் ஒரு வார்த்தையாகிலும் ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். வள்ளியோ புள்ளியோ அது தப்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வானம் பூமி ஒரு நாள் ஒழியும், ஆனா ஆண்டவர் எழுதி வைத்த சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் என்ன செய்யாது, மாறவே மாறாது. ஆமென். அப்போ இந்த வசனமும் அப்படியே தான். என் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார்னா உண்மையில எண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் சும்மா அப்படி சொல்லி இருப்பார் போல அப்படி நாம நினைச்சோம்னா நமக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனா இல்ல, என் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட வீணா சொல்ல மாட்டாரு. எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் உண்டு, சொன்னபடியே நடக்கும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் வார்த்தையை நம்ம விசுவாசித்து எடுத்தா நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கும் எழுத்தின்படி உங்க முடிக்கு கூட பாதுகாவல் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலருக்கு முடி உதிர்ந்து போகுதேன்னு பெரிய கவலை, என் முடிக்கு பாதுகாவல் இல்லையேன்னு. இந்த வசனத்தை விசுவாசித்தா அதிலும் கிரியை செய்ய இயேசு வல்லவராய்த்தான் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுவோம். உன்னை ஒருவனும் தொட முடியாது. நீ என்னுடைய அறிவில்லாமல் அல்லது என்னுடைய அந்த அனுமதி இல்லாமல் உன் முடிய கூட ஒருத்தனை அசைக்க முடியாது. ஆமேன். அல்லேலூயா. அடைக்கலான் குருவிகளை பாருங்கள். ஒரு காசுக்கு ரெண்டு விற்கிறாங்களே, அவ்வளவு சீப்பா இருக்குது. திடீர்னு நம்ம பாக்குறோம், பெரிய காக்கா கூட அடைக்கலான் குருவியை கம்பேர் பண்ணும்போது காக்கா பெருசு. காக்கா கூட பட்டுன்னு லைன்ல வந்து உட்கார்ந்து டக்குன்னு ஒரு சத்தம் கேட்க கீழே விழுந்து போகுது. ஆனா அது கூட பரமபிதாவின் சித்தம் இல்லாமல் விழாது என்று இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். காக்கைக்காக விசுவாசம் இல்ல, காக்கையை பார்த்து நமக்காக விசுவாசம். அல்லேலூயா. இந்த அடைக்கலான் குருவிக்கு ஆண்டவர் இந்த பாதுகாவலை வைத்திருக்கிறான் சொன்னா, ஆண்டவர் சாயல்ல படைக்கப்பட்ட மனிதன், எனக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாதுகாவலை வச்சிருக்கிறார், என் முடியை கூட எண்ணி வச்சிருக்கிறார். ஆமேன். வார்த்தையை சொல்லும் பொழுதே விசுவாசியுங்கள். அல்லேலூயா. சில வார்த்தைகள் வசனத்தை சொல்லும் பொழுது தேவ மக்கள் அதை திரும்ப பிரசங்கியாரோடு கூட சொல்லி பழகணும். ஏன்னா நம்ம காதுல கேட்டு உள்ளத்துல போறது நமக்கு விசுவாசம், அதே வேளையில வாயினால அறிக்கை செய்யும் பொழுது அதனால் ஒரு கிரியை உண்டாகும். அல்லேலூயா. அதனால அந்த வசனங்களை சொல்லும் பொழுது நீங்களும் கூட கொஞ்சம் சொல்லி சொல்லி பழகுவீங்கன்னா அது உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய விடுதலையாக ஒரு கட்டறுத்தலாக அமையும். அல்லேலூயா. என் தலையில் உள்ள முடியெல்லாம் கர்த்தர் எண்ணி இருக்கிறார். ஆமேன். என் தலையில் உள்ள முடியெல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை எதிர்ப்புகளின் நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பல நெருக்கங்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உங்களை சுத்தி ஆபத்து நெருங்கி நின்று கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சகோதரனே சகோதரியே நீங்க கேட்கிறீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தை சமூலமும் சத்தியம், ஒன்று மாற்றமில்லாத தேவ வார்த்தை சொல்லுகிறது, உன் தலையில் உள்ள முடி வரைக்கும் உன்னை சிருஷ்டித்த தேவன் எண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்திலே இட் இஸ் நம்பர்ட் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவுண்டட் என்று மட்டுமல்ல, இட் இஸ் நம்பர்ட். நம்பர்ட்னா அப்படியே நம்பர் போட்டு எழுதி வச்சிருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஒவ்வொனுக்கும் நம்பர் போட்டு எண்ணி வச்சிருக்கிறார் அர்த்தம். நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். இங்கே நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர். இந்த தெய்வத்தினுடைய கரத்தில் வந்தால் நிச்சயமாய் சகோதரா சகோதரி உனக்கும் இந்த பாதுகாவலை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சங்கீதம் 139 ஒரு அழகான வார்த்தை இருக்கின்றது. 139 சங்கீதம் 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது தயவாய் கவனியுங்கள். 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே
அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அல்லேலூயா. நாம் தாயின் வயிற்றிலே கருவாக உருவாகும் பொழுது அந்த கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. பெற்றோருடைய கண்கள் காண முடியாது. டாக்டர்ஸ் வேணா ஸ்கேன் எடுத்து பார்ப்பார்கள், அது இருக்கிற வண்ணமாய் காண எந்த அனுபவமும் உலகத்தில் இல்லை. ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம் தாயின் கருவில் உருவாகும் பொழுது நம்மை கண்டது. கண்டது மட்டுமல்ல, அந்த கருவிலே அவயவங்கள், சரீர உறுப்புகள், கை காலு கண்ணு மூக்கு ஒன்றாயிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தை பற்றி ஆண்டவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்ததாம். அவைகள் அனைத்தையும் பற்றி மட்டுமல்ல, அவைகள் உருவேற்படுகின்ற நாட்களும் கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பலமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை ஆச்சரியமான தெய்வம் நம்முடைய தெய்வம். இவரே தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு கையில கஷ்டம், காலில் கஷ்டம், கண்ணில் கஷ்டம், மூக்கில் கஷ்டம், சரீர உறுப்புகளில் எவ்வளவு கஷ்டங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த கருவில் உருவாகும் பொழுது எவ்வளவு கால்குலேட்டடாக இந்த கருவுக்கு இந்த நாளில் கை உருவாகணும், இந்த நாளில் கண்ணு உருவாகணும். எவ்வளவு அழகாக இது, இந்த அவயம் ஒன்றும் இல்லாத போதே அவர் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்தார். அல்லேலூயா. அவர் எழுதி வைத்தபடியே குறிப்பிட்ட நாட்களில் அந்த கருவுக்குள் உருவாக வேண்டிய அவயவங்கள், எலும்புகள் எல்லாம் உருவாயின. அல்லேலூயா. அப்படி உருவாகி வந்து தான் இன்னைக்கு நாம இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நம்ப முடியுது? அல்லேலூயா. நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் வசனம் உண்மை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசித்தால் அது நமக்கு நன்மை பயக்கும். விசுவாசிக்காம அப்படியே வாசித்துட்டு விட்டுட்டு போனோம்னா அது ஏதோ வேத வசனமாய் மட்டும் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையை தொடாது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிரசங்கங்களும் கூட்டங்களும் எல்லாம் எதற்கு? ஆண்டவர் எழுதித்தந்த அழகான லிவிங் டாக்குமெண்ட், தேவ வார்த்தை, வசனம், வேத புத்தகம். இதில் எழுதித்தந்ததை மக்களுக்கு விளம்புவதற்கு மக்கள் அதை ரிசீவ் பண்ணி அதை தங்களுடைய உள்ளத்துக்குள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அது அந்த நபருடைய வாழ்க்கையில் கிரியேட் செய்வதற்கு அதுக்குத்தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தைகளை அப்படியே உட்கொள்ளுவீர்களாக, இதயத்துக்குள் விசுவாசித்து ஆமா என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதன் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சோ கர்த்தர் எதையெல்லாம் எண்றார் பாருங்க, எதையெல்லாம் எண்ணி வச்சு நம்மளை பாதுகாக்கிறார் பாருங்க. இவ்வளவும் எண்ணி வைக்கிறவர், உங்க கையில இருக்க காசை என்ன அவருக்கு தெரியாதா எவ்வளவு இருக்குன்னு? உங்களுக்கு எவ்வளவு தரணும்னு அவருக்கு தெரியாதா? உங்க வீட்டுல உள்ள காரியங்கள், சூழ்நிலைகள் அவருக்கு தெரியாதா? உன்னுடைய பானையில என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? உடைய பேங்க் பேலன்ஸ் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? வேற எந்த காரியம் எண்ணி எண்ணி ஐயோன்னு கவலைப்படுறீங்களே, இதெல்லாம் அவர் ஏற்கனவே எண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லாவற்றுக்கும் மேலாய் இன்று என்னுடைய பிரசங்க விஷயம், நம்மை பாதுகாக்க வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு வியாதிகள், பலவீனங்கள் பல நிலையில் இருக்கின்றது. மருத்துவ துறையின் வளர்ச்சி அபாரமாய் முன்னேறி கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே பாருங்கள், நோயாளிகளும் பெருகி கொண்டு தான் இருக்கிறார், ஆஸ்பத்திரிகளும் பெருகி கொண்டு தான் இருக்கிறது, எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான காரியமா இருக்கு. மருத்துவ துறை வளர்ந்து போகிறது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் பயங்கரமாக வருகிறது. அப்போ நோய்கள் குறைய வேணுமே, ஆஸ்பத்திரிகளுக்கு எண்ணிக்கை குறையணுமே, பெட்டுகளுக்கு எண்ணிக்கை குறையணுமே. ஆனா பார்த்தா மருத்துவத்துறை எவ்வளவு பெருசா வளருதோ அவ்வளவு பெருசா இதுவும் கூட சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, வளர்ந்துகிட்டே இருக்குது. இதான் உலகம், இதான் கடைசி காலம். ஆனால் தேவ மக்களே, நம்ம எல்லாம் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் நிச்சயம் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை உருவாக்கினவர் அவர், சிருஷ்டிகர்த்தர் அவர். அது மட்டுமா, நம்முடைய சரீரத்துக்காக தமது சரீரத்தையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவர் தழும்புகளை ஏற்று அந்த தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு நம்முடைய இரட்சகராயிருக்கிறார். அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the physician that healeth thee.
நானே உன் வைத்தியராகிய கர்த்தர், ஐ ஆம் யுவர் டாக்டர் என்று சொன்ன இந்த பரலோகத்தின் தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் நம்முடைய சகல நோய்களை நீக்கி நம்மை சுகமாக்க சர்வ வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரிசீவ் தி வேர்ட். வார்த்தையை உள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அதிகமாய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கேட்கிறது நல்லது. கேட்கிறது எத்தனை காரியத்தை உள்ளே எடுத்துக்கொள்ளுகிறோம் அதில் தான் கிரியை உண்டாகும். ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பரிகாரி, உங்களை எண்ணி வைத்தவர், உங்கள் முடிய வரைக்கும் எண்ணி வைத்தவர், தாயின் கருவிலிருந்தே எண்ணி வச்சு பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறவர், இன்றைக்கு குணமாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். எந்த நோயும் சுகமாக்க அவருக்கு முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே எண்ணி வைத்து பாதுகாக்கிற ஒரு அருமையான ஆண்டவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. வேலியடைத்து பாதுகாக்கிறவர். ஒரு தோட்டம்னா அதுக்கு வேலி போடுறோம், வீடுன்னா காம்பவுண்டு கட்டுறோம், எல்லாத்துக்கும் வேலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தேவையில்லாத உள்ள வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலி அடைத்து பாதுகாக்கிற கர்த்தர். ஏசாயா தீர்க்க தரிசனம் 5:2 சொல்லுகிறது, முதலாம் வசனம், என் நேசருக்கு செழிப்பான மேட்டிலே ஒரு தோட்டம் உண்டு. 2 அவர் அதை வேலி அடைத்து, அவர் அதை வேலி அடைத்து. அல்லேலூயா. என் நேசர் தம்முடைய தோட்டத்தை வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்று பார்க்கிறோம். நேசரின் தோட்டம் என்பது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. ஆமென். தோட்டம், நேசருடைய தோட்டம் என்பது சபை. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் சபை, புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடுகிற சபை. அல்லேலூயா. அந்த சபைக்கு ஒரு பாதுகாவல். அந்த சபை என்பதே ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம். அந்த கூட்டத்தாருக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாவல் வேலியை வைத்திருக்கிறார். அந்த வேலிக்குள் வருகிற ஒவ்வொருவருக்கும் வசனத்தின்படி ஒரு பெரிய பாதுகாவல் இருக்கிறது. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு சொன்ன உவமையிலே 2 நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அந்த அத்திமரமோ கனிதராமல் நின்று கொண்டே இருந்தது. வருஷங்கள் போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் எஜமான் வந்து கேட்டா, தோட்டக்காரரே, இந்த மரத்தை எதுக்கு நம்ம திராட்சை தோட்டத்துக்குள்ள இந்த அத்திமரத்துக்கு இடம் கொடுத்து இப்ப வருஷக்கணக்கா இது ஒரு பிரயோஜனம் இல்லாம இடத்தை அடைச்சிட்டு நிக்குதே, வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொன்ன. அப்பொழுது தோட்டக்காரன் எஜமான் குறுக்கே போய் சொன்னார், ஐயா, இந்த ஒரு வருஷம் கூட இது இருக்கட்டும், நான் கொஞ்சம் கூட கொத்தி எரு போட்டு பார்க்கிறேன், அப்படி இல்லைனா நானே அதை அகற்றிடுறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த தோட்டக்காரனுடைய பரிந்து பேசுதலினால் எஜமான் அவருடைய தீர்மானத்தை மாற்றி, சரி கொஞ்சம் கூட கிரேஸ் பீரியட் கொடுப்போம், கிருபையை கொஞ்சம் கூட கொடுப்போம், கொஞ்சம் கூட வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்லி அந்த அத்திமரத்துக்கு வாய்ப்பு வந்தது. அல்லேலூயா. அதேவேளை ஒரு முறை இயேசு கிறிஸ்து வழியருகே நின்ற ஒரு அத்திமரத்தை பார்த்தார். கனிகள் இருக்கிறதா என்று தேடினார். ஒரு கனியும் இல்லை. இயேசு அதை சபித்தார், அது பட்டு போயிற்று. அல்லேலூயா. 2 தான், 2 கனி இல்லதான். ஆனா ஒரு அத்திமரம் ஆன் த ஸ்பாட் முடிவு உண்டாயிற்று, விழுந்து போச்சு, பட்டு போச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னொரு அத்திமரம் அப்படித்தான், அதுக்கும் ஆக வேண்டியது. எஜமான் சொல்லிட்டார், வெட்டி போடு. ஆனாலும் அந்த தோட்டக்காரனுடைய பரிந்து பேசுதல்னால அதுக்கு 1 கூட நாட்கள் நீட்டித்து கிடைத்தது. காரணம், அது தோட்டத்துக்குள்ள நின்னுச்சு. அல்லேலூயா. அது வழியருகே நின்றது. அதுக்கு கேப்பாரும் இல்லை, கேள்வியும் இல்லை. அதுக்காக ஒரு பரிந்து பேச ஆள் இல்லை. அதுக்கு ஒரு வேலியும் இல்லை. அது ஒரே நிமிஷத்தில் மாண்டு போனது. அல்லேலூயா. அதே போன்ற கனியற்ற மரமாக இன்னொன்று நின்ற பொழுது அது நின்ற இடம் தோட்டத்துக்குள்ள, வேலிக்கு உள்ள. அதுக்கு ஒரு தோட்டக்காரன் உண்டு. அவனுடைய பரிந்து பேசுதலினாலே அது தப்பித்து கொண்டது. ஆமென்.
அப்போ சபைக்கு உள்ளேயும் சபைக்கு வெளியேயும் இருக்கிற ஆத்துமாக்களுடைய நிலைமையை இந்த காரியம் நமக்கு பழிச்சிட்டு காட்டுகிறது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள் சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்மை ஒரு சபைக்குள்ளே கொண்டு சேர்க்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் 2:47 தெளிவாய் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைக்குள்ளே சேர்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவருடைய கூட்டம் சபையாய் கூடணும், ஐக்கியப்படணும், ஆவியோடு உண்மையோடும் தேவனை ஆராதிக்கணும். பரிசுத்தாவி இவ்வுலகில் வந்திருந்த நாளிலே புதிய ஏற்பாட்டு சபைக்கு தந்த அஸ்திவார சத்திய உபதேசங்களை கை கொண்டு வாழணும். அது கர்த்தருடைய திட்டவட்டமான காரியம். அப்போ சபைக்குள்ளே நிற்கும் பொழுது நமக்கு பெரிய பாதுகாவல் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் நீ மீட்கப்பட்டு இயேசுவின் சீடனாக மாறும் பொழுது இயேசு தாமே பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் பெரிய தோட்டக்காரர், அவர் தான் முதன்மை தோட்டக்காரர். அவர் நமக்காக பிதாவிடத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து அனுதினமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால் நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை இயேசு நமக்காக தந்திருக்கிறார். அவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்ட மக்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள் எத்தனை மடங்கு பாதுகாவலும் பரிந்து பேசுதலும் நமக்கு இருக்கிறது என்று. அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமா, எபிரேயர் 13:17 பார்க்கிறோம், உங்கள் ஆத்துமாக்களுக்காக உங்களை நடத்துகிறவர்கள் உத்தரவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. உங்களை நடத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் தமது சபைக்கு கண்காணிகளாக நியமித்த தேவ ஊழியக்காரர், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறவர்கள், சபைக்கு மேய்ப்பனாக நியமிக்கப்பட்டவர்கள், அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணி இயேசுவே இறங்கும், பிதாவே இந்த குடும்பத்துக்கு இறங்கும் என்று வேண்டுதல் செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாவலாய் இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி அந்த தோட்டக்காரன் அந்த அத்திமரத்துக்காக பரிந்து பேசினானோ அதே போல தான் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை நடத்தும்படி தேவனால் நியமிக்கப்பட்ட மேய்ப்பர்கள், ஊழியர்கள் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எபேசியர் 6:18 படிக்கிறோம், நாம் ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ண வேண்டும். இதெல்லாம் அந்த சபைக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் முத்திரையாகிய பரலோக முத்திரை பெற்று சபையில் ஐக்கியப்படும் பொழுது அந்த சபைக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அருமையான வேலி, அன்றைக்கு அந்த அத்திமரத்துக்கு கிடைத்த அந்த பாதுகாவல், அது நிச்சயமாய் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், வேதனைப்படுகிறார்கள். என்னதான் பார்த்தாலும் ஐயா ஒரு ஸ்டெப்புக்கு மேல எழும்ப முடியல, ஐயா எல்லாம் வந்த மாதிரி இருக்கு, 2-3 வருஷம் அப்படியே வளர்ச்சி பாதையில வருது, அப்புறம் அப்படியே அடிச்சுட்டு போயிடுது. ஒரு சம்பவம் நடக்குது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, திரும்ப ஒன்னுல இருந்து கட்டி எழுப்ப வேண்டிய இருக்கு, என் பிசினஸ் அப்படிதான் இருக்கு, என் தோட்டத்து விளைச்சல் அப்படிதான் இருக்கு, என் கையின் பிரயாசம் அப்படிதான் இருக்கு, என் குடும்பத்துக்குள்ள உள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான் இருக்குன்னு பல்வேறு நிலையில் வேதனைப்படுகிறவள் உண்டு. சகோதரனே சகோதரியே, கொஞ்சம் அந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள். தோட்டத்துக்குள்ள இருந்தா எத்தனை பெரிய பாதுகாவல். அல்லேலூயா. நம் தோட்டத்துக்குள் இல்லாமல் கர்த்தருடைய சபைக்கு உட்படாமல் நம் வரம் போல நடந்து கொண்டிருந்தால், வழியருகே என்ற அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் யார் நமக்காய் பொறுப்படுப்பார்கள், யார் நமக்காய் பரிந்து பேசுவார்கள், யாருடைய வார்த்தை ஆண்டவர் கேட்பார்? நல்லா சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு ஒருவேளை வீட்டில இருந்து தனியா ஜெபிக்கிறேன்னு சொல்லலாம், நான் டிவியில வீடியோவில் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் பார்த்து ஆராதனையில பங்கு படுறேன்னு சொல்லலாம், நீ சபை கூடி வா என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதிருப்போமாக. அல்லேலூயா.
சபை கூடி வருதலை விட்டுவிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டு அங்க யூடியூப்ல ஆராதிக்கிறேன், இங்க அப்படி ஆராதிக்கிறேன், இப்படி ஆராதிக்கிறேன். இல்ல சகோதரா சகோதரி, நீ எந்த மந்தைக்குள்ள உட்பட்ட ஆடு, உன்னுடைய எண்ணிக்கை எந்த மந்தையின் மூலமாய் ஆண்டவர் பாதுகாப்புக்குள்ள இருக்கு, கொஞ்சம் கவனித்துக்கொள். ஒருவேளை அப்படி இல்லை என்றால் தேவ வழிநடத்துதலோடு ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற அஸ்திபார உபதேசங்களை தெளிவாய் போதித்து ஆண்டவருடைய சத்தியத்தில் ஒன்றையும் மறைக்காமல் வெளிப்படுத்துகிற அந்த ஆவியானவருக்கு தடை செய்யாத, சத்தியத்துக்கு தடை செய்யாத ஒரு சபையில நீங்க அங்கத்தினராய் இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேலி அடைத்து பாதுகாத்தார் பழைய ஏற்பாட்டு பக்தன் யோபு. அவன் வாழ்க்கையில் அவனை சுற்றி வேலி அடைத்திருந்தார், அவன் குடும்பத்தை சுற்றி வேலி அடைத்திருந்தார், அவனுடைய ஆடு மாடுகள் கழுதை ஒட்டகம் எல்லாத்தையும் சுற்றி வேலி அடைத்திருந்தார். பொல்லாத சாத்தான் பிசாசானவன் சுற்றி சுற்றி வந்தான். யோபு ரொம்ப தேவபக்தியா இருக்கானே, இவனை எப்படியாவது குழப்பி போடணுமே. ஆனா சாத்தானுக்கு கால் எடுத்து உள்ள வைக்க முடியாது, வேலி அடைத்து பாதுகாத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதான் அந்த பாதுகாவு. சாத்தான் எவ்வளவோ இவனை அழிக்கணும்னு நினைச்சான், ஆனா ஒரு கோழி குஞ்ச கூட தொடறதுக்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அவன் போய் தேவனிடத்துல பெர்மிஷன் வாங்குறான். யோபு உடைய உத்தமத்தை ஒன்னு டெஸ்ட் பண்ணணும். சும்மாயா நீர் எல்லாம் நல்லா கொடுத்துருக்கனால அவன் தோத்திரம் தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கான். எடுத்து பாரு, தோத்திரம் சொல்றானா வேற ஏதாவது சொல்றானா பாப்போம். அப்படி ஒரு சவால் தேவனிடத்துல போய் வச்சான். ஆண்டவர் சொன்னார், போய் செக் பண்ணு, உன் கையில கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வேலைய திறந்து கொடுத்தார். ஒரு வேலையை திறந்து கொடுத்தார். சாத்தான் போனா முழுக்க முழுக்க அந்த வேலிக்குள்ள பூந்து எவ்வளவு அழிக்க முடியுமோ அவ்வளவு அழிச்சான், எல்லாம் அழிச்சு போட்டான். ஆனா யோபின் சரீரத்துக்கு சுற்றி ஆண்டவர் போட்டிருந்த வேலைய கொடுக்கல. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவனால சரீரத்தை என்ன செய்ய முடியல சொல்லுங்க, என்ன செய்ய முடியல, தொட முடியல, இல்லைன்னா மொத்தமா அழிச்சிருப்பானே, கொன்னே போட்டிருப்பானே. அவன் அவ்வளவு செக் பண்ணி பார்த்தோம், யோபு தன் உத்தமத்தை விட்டு விட்டு விலகல, நிதானமாய் கர்த்தரை பற்றி பேசினான், முறுமுறுக்கல, குறை பேசல, பின்வாங்கல. இப்ப சாத்தான் ரெண்டாவது முறை போய் பெர்மிஷன் கேட்டான். இப்ப எனக்கு அவன் சரீரத்தை தொடர்றதுக்கு எனக்கு அனுமதி வேணும். ஆண்டவர் அடுத்த ஒரு பரீட்சை, யோபுடைய சரீரத்தை தொடு போ. அப்புறம் இன்னொரு வேலி வச்சிருந்தார், ஜீவனை சுத்தி அங்க தொடாத. அல்லேலூயா. அங்க தொடவனுக்கு உரிமை இல்லை. அப்ப அவன் ஜீவனை மட்டும் விட்டு வச்சுட்டு பாக்கி சரீரத்துல உச்சம் தலைமுத உள்ளம் கால் வரைக்கும் என்ன கொடுமை செய்ய முடியுமோ அவ்வளவும் சாத்தான் செஞ்சான். அமேன் அமேன். அப்போ ஒரு பக்கம் வேதனை, ஆனா மறுபக்கம் நமக்கு ஒரு பெரிய ஒரு சத்தியம் அங்க இருக்கு. ஆண்டவர் அனுமதிக்காம ஒரு அடி கூட என் வாழ்க்கையில பிசாசு வர முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. இதான் அந்த வேலி, கர்த்தர் போட்டிருக்கிற வேலி. அப்புறம் அங்கேயும் பயங்கரமா சரீரத்துல வாதித்தான், ஆனா கடைசி வரை யோபு உத்தமத்தை காத்துக்கொண்டான். அல்லேலூயா. சாத்தானுடைய கடைசி முயற்சி என்னவா இருந்தது தெரியுமா? அவன் மனைவிய கொஞ்சம் திசை திருப்பிட்டான். அந்த அம்மா பாக்குது, இவ்வளவு பாடுபடுறாரு, பேசாம செத்து போயிட்டாருனா இவருக்கு நல்லா இருக்குமே. கருணை உள்ளம் அந்த அம்மாக்கு. அத நம்ம ஒரு மாதிரி கோபமா நினைக்க கூடாது. அது என்னதுதான், ஏன்னா அந்த பாடுபடுறாரு புருஷன், இப்படி பாடுபடுறத விட என்ன செய்யட்டும், ஆமா போய் சேரட்டும் சொல்லி அந்த வரைக்கும் நல்லது. ஆனா கூட ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டது பாத்தீங்களா, ஐயா நீங்க தேவனை தூஷித்துட்டு என்ன பண்ணுங்க, ஜீவனை விடுங்க. சரி, ஜீவனை விடுங்கன்னு சொன்னது கரணை கொலை சொல்லி செய்யறதுக்கு அது சொல்லுதுன்னு அழைச்சிக்கலாம். ஆனா ஒரு வார்த்தையை கூட சேர்த்து போட்டது, சாவு முன்னாடி என்ன பண்ணிட்டு சாவுங்க, தேவனே. அதான் சாத்தானுடைய காரியம். அல்லேலூயா. அதுலயும் யோபு நின்றா, எம்மா நீ என்னை கவனிச்சாலும் சரி கவனிக்காட்டாலும் சரி நான் தேவனை தூஷிக்க மாட்டேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். அவருடைய உத்தமத்தினாலே அவர் ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்றைக்கு ஒரு மாபெரும் சாட்சியாய் வேத புத்தகத்தில் ஆவியானோ நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அவருக்கு ஆண்டவர் வச்சிருந்த அந்த வேலிகளை
சும்மா யாரும் வந்து தொடவே முடியாது. ஒரு பழைய ஏற்பாட்டு பக்தனுக்கு அவ்வளவு பெரிய வேலி அடைப்பு பாதுகாப்பு என்றால், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நமக்கு அவருடைய இரத்தத்தின் வேலியின் பாதுகாவல் எவ்வளவு மகிமை உள்ளது. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த பரிசுத்த ஆவி ஒரு அக்கினி மதலாக நம்மை சூழ இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாதுகாவல், அவருடைய வசனமே நமக்கு பாதுகாவல் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய பாதுகாவல்களை நமக்கு வைத்திருக்கும் பொழுது பாருங்கள், தேவன் அனுமதிக்காமல் ஒன்றும் நடக்காது. ஆமென். அல்லேலூயா. ரோமர் 8:28 என்ன சொல்லுகிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சொல்லுங்க நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவோம், நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. சொல்லுங்க தைரியமா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும், நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி, அது பிற்கால நன்மைக்கு ஏதுவாகவே. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு பெரிய பாதுகாவல் ஒன்று இருக்கிறது, அந்த பாதுகாவலுக்குள் நாம் இருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பாதுகாவலின் வேலி இயேசுவின் இரத்தத்தால், இயேசுவின் வசனத்தால், இயேசு தருகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால், அது மட்டுமல்ல கர்த்தருடைய சபை என்கிற தோட்டத்தினால். அல்லேலூயா. அந்த தோட்டத்தில் கிடைக்கிற எல்லா பரிந்து பேசுதலின் ஜெபங்கள், தேவ ஆலோசனைகள் எல்லாமே நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறது. பல வேளைகளில் நாம் சில காரியங்களை எண்ணி இதை செய்யணும்னு நினைக்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை ஆண்டவர் அனுப்புவார், அங்க போகாத, அதை செய்யாத, அந்த காரியம் உனக்கு வேண்டாம், அப்படி வெளிப்படுத்தி எத்தனையோ காரியத்துல நம்ம விழுந்து போகாம நம்மளை காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அழகாய் நடத்துகிறவர். சபைக்குள் வந்தவர்களுக்கு அனைத்து பாதுகாவல்களும் உண்டு. ஆகவே வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் பிசாசுக்கு இடம் கொடாமல் நாமளே வேலையை பிரிச்சு என்ன செய்திடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. நாம போய் கதவை திறந்து கொடுத்துடக்கூடாது. மற்றபடி நாம வரவேற்காவிட்டால், நாம வழி திறக்காவிட்டால் பிசாசு உள்ளே வரவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, அதுல கவனமா இருக்கு. காயின் என்கிற முதல் மனிதன் அவன் வாழ்க்கையை சுற்றி ஆண்டவர் நல்ல வேலி அடைத்துத்தான் வைத்திருந்தார், அதுல ஒரு சந்தேகம் இல்லை. அவன் வேலி அடைத்து வைத்திருக்கும் பொழுது அவன் வீட்டு வாசப்படியில சாத்தான் வந்து படுத்து கிடக்கிறான், எப்ப இந்த வீட்டுக்குள்ள நுழையலாம் சொல்லி. ஆண்டவர் அதை பார்த்தார், காயினோடு பேசினார். காயினே, பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்து கிடக்கிறது, அதன் ஆசை உன்னை பற்றி இருக்கிறது, நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். இதான் தேவன் உலகத்தில் முதல் பிறந்த மனுஷனாகிய காயினுக்கு அவனுக்கு வீட்டு வாசப்படியில சாத்தான் வந்து கிடக்கும் பொழுது கொடுத்த ஆலோசனை. எப்பா நீ என்னுடைய பூர்ண பாதுகாவலுக்குள்ள இருக்கிற, ஆனா இப்ப சாத்தான் உன் வீட்டுக்குள்ள நுழைய, உன் வாழ்க்கைக்குள்ள நுழைய அவன் விரும்புறான். அதுக்காக அவன் வந்து உன் வீட்டு வாசப்படியில படுத்து கிடக்கிறான். அவனுடைய ஆசை உன்ன பற்றி கொண்டு இருக்க, எப்ப இவனை விழுங்கலாம், எப்ப இவனை விழுங்கலாம் சொல்லி சாத்தானுடைய ஆசை. அந்த தமிழ் பைபிள்ல பாவம்னு போட்டிருக்கு. ஆனா பாவம்னா, பாவம் வந்து படுத்து கிடக்குன்னா அது யாரு? பிசாஸ். அடுத்த வார்த்தையில ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் ஆசை உன்னை பற்றி இருக்குங்கிறார். பாவம்னா அதன் ஆசைன்னு தான் போடணும், அவன் ஆசை உயர்ந்த நிலையில போடுறார். அப்போ இவன் நமக்கு தெரியுது, அது வெறும் பாவம் அல்ல வந்து படுத்து கிடக்கிறது. பாவத்தை கொண்டு வரதே யாருதான்? சாத்தான். ஏதேன் தோட்டத்துக்குள்ள பாவத்தை கொண்டு போனதே பிசாசு. அப்ப இந்த பிசாசானவன் அவனுக்கு திடீர்னு உன் வீட்டுக்குள்ள வர முடியல, உன் வாழ்க்கைக்குள்ள வர முடியல. ஆனா பாரு, வாசல்ல வந்து கிடக்கிறான். அவன் ஆசை உன்னை பற்றி கொண்டு இருக்கு. அடுத்த வார்த்தை சொன்னாரு, நீ அவனை என்ன செய்யலாம்? ஆண்டு கொள்ளுவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பா உன் வீட்டு வாசலை திறந்தவனை உள்ள ஏத்துறதும், உள்ள வராத போடான்னு சொல்றதும் உன் கையில இருக்கு, உனக்கு அந்த ஆளுகை இப்ப இருக்கு, நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். அல்லேலூயா. இவ்வளவு தெளிவாக
தேவனாகிய கர்த்தர் காயினிடத்துல வந்து பேசி, அப்பா நான் வச்சிருக்க வேலையை நீ பிரிச்சிடாதப்பா, நான் அடைச்சிருக்க வாசல நீயா திறந்து விட்டுறாத, அவன் வந்து காத்து கிடக்கிறான் என்று சொல்லி கொடுத்த பிறகு இவன் சகோதரன் மேலுள்ள பகையினால், எரிச்சல்னால், பொறாமையினால் இந்த தேவனுடைய ஆலோசனை அல்லல் தட்டி விட்டு, நான் இன்னும் பகையாத்தான் இருப்பேன், இன்னும் எரிச்சலாத்தான் இருப்பேன், இந்த ஆபேலுடைய காணிக்கை எப்படி அவர் அங்கீகரிக்கலாம், என்னைய அங்கீகரிக்கல என்று ரொம்ப கோபத்துல இருந்தா, அந்த பகை, அந்த கோபம், அந்த எரிச்சல் அந்த ஆண்டோட ஆலோசனை தள்ளி போட்டதுதான் வாசல திறந்து கொடுத்துச்சு. பிசாசு உள்ள வந்தான். அடுத்து என்ன நடந்தது? உலகத்தின் முதல் கொலைகாரனாக காயின் மாறினான். எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, முதல் பிறந்த பிள்ளை. ஆதாமும் ஏவாளும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். இந்த பூமியில முதல் பிறந்த பிள்ளை காயின். அவனுக்கு நல்ல வேலி ஆண்டவர் வச்சிருந்தார். வேலிக்கு வாசல்ல பிசாசு கிடக்கும்போது கூப்பிட்டு சொன்னார், வாசல் அடைச்சிக்கப்பா, பாதுகாத்துக்கப்பா, உள்ள விட்டுறாத. இதையும் மிஞ்சி போய் வினய வாசல திறந்து கொடுத்து முதல் கொலையாளியா மாறினான். அது மட்டும் இல்ல, கர்த்தர் வாயிலிருந்து சாபம் கொடுத்தார், இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஃபர்ஸ்ட் சாபம் அவன் மேலதான் இறங்கிச்சு. ஆதாமுக்கு ஒரு சாபம் கொடுத்தார், ஆதாமுக்கு அல்ல சாபம், உன் நிமித்தம் பூமி என்ன செய்யப்பட்டிருக்கோன்னாரு, சபிக்கப்பட்டிருக்கோன்னாரு. ஆனா இவனுக்கு தான் நேரா சொன்னாரு, நீ சபிக்கப்பட்டிருப்பாய். முதல் அந்த முதல் பிறந்த பிள்ளை சாத்தானுக்கு தானாக வாசலை திறந்து கொடுத்து தான் நாசமா போச்சு. புரியுதா? நம்ம வந்து என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் ஆயிட்டே அப்படி எல்லாம் ஆயிட்டேன்னு கர்த்தரை குறை சொல்ல முடியாது. கர்த்தர் கரெக்டா தான் வேலி அடைச்சு வச்சிருக்கிறார். அவர் வேதத்திலிருந்து நமக்கு ஆலோசனை சொல்லும் போது, அவர் சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலம் எச்சரிக்கும் போது, அவர் தேவ பிள்ளைகளை கொண்டு ஆலோசனைகளை சொல்லும் பொழுது, நம்முடைய உள் மனசுல ஆவியானவர் சில வார்த்தைகளை போடும் பொழுது, அதை அல்ல தட்டிக்கிட்டு நான் என் ஆசைப்படி இப்படித்தான் செய்வேன், எனக்கு இதுதான் நல்லதுன்னு தோணுது, இப்படித்தான் போவேன், அப்படி போனா என்ன செய்ய முடியும்? இப்படித்தான் நான் பிசாசுக்கு வழிய திறந்து கொடுத்து இன்னைக்கு நிறைய சிக்கல்களுக்குள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு உணரணும், நம்ம வாழ்க்கைக்கு வந்திருக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகளுக்கு காரணம் நம்மை உண்டாக்கின தெய்வம் அல்ல. ஆமென். அவர் நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் வேலி அடைத்து தான் வச்சிருக்கிறார். வேலியை பிரிச்சு விட்டது நீ. எல்லாம் உள்ள வந்தவன் அலங்கோலப்படுத்துகிறான், நாசம் பண்ணுகிறான், மோசம் பண்ணுகிறான். ஆனா இன்றைக்கு ஆயிலும் என் அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையை ஆண்டவர் உனக்கு நேராய் அனுப்பும் பொழுது, இன்றைக்கு நீ உன் தவறை உணர்ந்து, ஆண்டவரே என் வீட்டு வேலையை நானே பிரிச்சு போட்டேன், என் வாழ்க்கை என் இருதயத்தின் வேலையை நானே திறந்து போட்டேன், இன்னைக்கு இந்த பிசாசு வந்து என் வாழ்க்கையை இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கான், இப்பொழுது எனக்கு இறங்கும் ஐயா. அல்லேலூயா. இன்னும் உனக்கு வழி இருக்கிறது, இன்னும் உனக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உன்னுடைய காதுல போட்டு கொண்டு இருக்கிறார். இன்னும் பிந்தி போகல, இன்னும் முடிஞ்சு போகல. முடிஞ்சு போனதிலும் ஆண்டவர் வாசல திறந்து நடத்தக்கூடியவராக்கும். அல்லேலூயா. லாசரு வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கல்லறைக்குள்ள கொண்டு வச்சு அடக்கம் பண்ணி நாலு நாள் ஆகி போச்சு. லாசரு டெத் சர்டிபிகேட்டே வாங்கியிருப்பாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஃபைல் க்ளோஸ்ட். ஆனா நாலு நாள் கழிச்சு வந்து திரும்ப அந்த ஃபைலை ஓபன் பண்றாரு பாருங்க. அல்லேலூயா. திரும்ப லாசருக்கு ஒரு புது வாழ்வு. இதாக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கிரியை. அவன் ஒருவேளை நான் இவ்வளவு நேரம் பேசும் பொழுது உள்ளமே வாடி போச்சு, ஐயோ படுபாவி, நான் தானே என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன். உண்மைதாங்க. ஆனாலும் உன்னை படுபாவின்னு சொல்லி உன்னை அழித்து அடித்து தள்ள என் ஆண்டவர் விரும்பல. மகனே மகளே, வாழ்க்கை எவ்வளவு சிக்கலுக்குள் நீ ஆக்கி வச்சிருக்கியோ அந்த சிக்கலோடு என்கிட்ட வா, நான் உனக்கு வழி காட்டுகிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு வழி தரக்கிறேன். அதுதானே ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பலமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லாரும், எனிவன், எந்த மதம், எந்த இனம், எந்த ஜாதி, எந்த மொழி, எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு
எல்லாருக்கும் ரட்சகர் இயேசு. அல்லேலூயா. அப்போ இந்த இயேசு இன்னைக்கு நீ யாருன்னு பார்க்கல, நீ எவ்வளவு தூரம் நீ தப்பு செய்து இன்னைக்கு மாட்டிக்கொண்டு கிடக்கிற அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. நீ இப்பொழுது இயேசு உன்னை வா, அவர் உன்னை மன்னிக்கிறவர், உன்னை சீர்படுத்துகிறவர், உன்னை சரிபடுத்துகிறவர், நீ இழந்து போனவைகளை மறுபடியும் உனக்கு தர வல்லவர். அல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன், யோவேல் 2:25. நீங்க எல்லாம் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லுங்க, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. வேற யாரும் இந்த வார்த்தை சொல்ல முடியாது, இழந்து போனதை உனக்கு திரும்ப தருவேன், கடந்த வருஷங்கள்ல பட்சித்து போடப்பட்டவைகளை உனக்கு திரும்பவும் நான் எடுத்து தருவேன். இப்படி யாராவது சொல்ல முடியுமா? உலகத்துல ஒருத்தரும் அப்படி சொல்ல முடியாது. இயேசு மட்டும்தான் அதை சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவரால் செய்ய முடியும். மரித்து போனவனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார் இல்லையா, அவர் நினைச்சா அதை செய்ய முடியும். நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப தர முடியும். பொருளாதாரமா, உறவுகளா, வாழ் சரீர சுகமா, எதை இழந்து தவிக்கிறோம், எதுல இன்றைக்கு வேதனை போட்டுக் கொண்டிருக்கின்றோம், இன்றைக்கு இயேசு வண்டை வாருங்கள். நீ தான் வேலையை பிரிச்சிட்ட, ஆனா வந்து இயேசுவே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு பாவி, என்ன மன்னிங்கப்பா, அதனாலதான் முழுக்க முழுக்க என்னெல்லாம் செய்து பார்த்து ஒரு முன்னேற்றம் காண முடியல, உங்க பாதத்துல விழுறேன், நீங்க என் வாழ்க்கைய நடத்துங்கப்பா, என் இதயத்தை திறந்து உங்களை நான் வரவேற்கிறேன், எனக்குள்ள நீங்க வாங்க. இயேசு வந்தா போதும், வேற எது தேவையில்லாத உள்ள இருக்கோ தானா ஓட்டம் பிடிச்சிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பலவேளை நீங்க என்ன பண்றீங்க, பிரச்சனை வந்தோன்னா போச்சாத்தானே போச்சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் பிசாசே போ, ஒன்னும் போன மாதிரி தெரியல, சத்தம் தான் போட்டுக்கிட்டு இருக்கு, ஒன்னும் என்ன செய்ய மாட்டேங்க, சில சமயம் போக மாட்டேங்கு, ஏன்னா இங்க இடம் கொடுத்துருக்கு, அது சிங்காசனம் போட்டு உள்ள உட்கார்ந்து இருக்குது, அப்புறம் சும்மா போன போயிருமா, போகாது. ஆனா இயேசுவை உள்ள கூப்பிட்டீங்கன்னா அது தானா ஓட்டம் பிடிச்சிடும். அல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்துல சாத்தானுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்துல பிரச்சனைகளுக்கு இடம் இல்லை. இயேசு எங்க வந்தாரோ அங்க பிரச்சனை ஓடிரும். அல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் வீட்டுல முதல் முறை இயேசு வந்தார், அங்க ஒரு சண்டையின் ஆவி, பயங்கர சண்டையின் ஆவி, அக்கா தங்கச்சி சண்டை பிரச்சனை, இயேசு உள்ள வந்தார், சண்டை ஓடி போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகை வீட்டுல நல்ல அரசாங்க வேலை, சகை கவர்மெண்ட் ஜாப், நல்ல சம்பளம், அதுக்கு மேல சகைக்கு நல்ல வீடு, ஒரு அரசு உத்தியோகம் இருக்கு, வீடு இருக்கு, வேற என்னையா வேணும் வாழ்க்கையில. ஆனா சகைவுக்கு நிம்மதியே கிடையாது. இன்னைக்கு அநேகருக்கு வேலை இருக்கு, சம்பளம் இருக்கு, வீடு இருக்கு, நிம்மதி மட்டும் இல்லை, அதான் சகையின் நிலைமை. இயேசு அவன் வீட்டுல வந்தாரு, எது அவனுக்கு இல்லையோ அன்றைக்கு அதை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். ஆமென். இயேசு வந்தால் தேவையில்லாத ஓடிரும், பிரச்சனை எல்லாம் ஓடி போகும். அல்லேலூயா. ஆபிரகாம் சாராள் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவர்கள். ஆனா ஐயாவுக்கு வயது 99 அன்னைக்கு, அம்மாவுக்கு வயது 89. கர்த்தர் அவங்க வீட்டை சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது எல்லாம் இருக்கு, பிள்ளை இல்லை, ஒரு குறைவு. அன்றைக்கு ஆண்டவர் வந்த அன்னைக்கு பாருங்க, அந்த குறைவு ஓடி போச்சு. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், ஒரு உற்பவ கால திட்டத்தில் 10 மாதத்துல உனக்கு குழந்தை. அல்லேலூயா. இப்படித்தான் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல எத்தனை பிரச்சனை இருந்தாலும், அதுக்கு அவன் காரணம், இவன் காரணம், மந்திரவாதி காரணம், இதெல்லாம் விட்டுருங்க, நான் காரணம், நான் வழி திறக்காம ஒன்னும் வராது, ஆண்டவர் நல்லா தான் என் வாசலையும் ஜன்னலையெல்லாம் அடைச்சு வச்சிருந்தார், நான் தான் தேவையில்லாம திறந்து திறந்து திறந்து, இன்னைக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம், அதை ஒத்துக்கொள்ளுவோம், தாழ்மைப்படுவோம். சிலர் கொஞ்சம் மிஞ்சி போய், தேவனே எனக்கு அந்த சோதனை எல்லாம் கொடுக்கிறீர், அவர் என்ன விரும்பி உன்னை சோதனை கொடுத்தாரா, இப்படி எல்லாம் பேசலாமா ஆண்டவர்கிட்ட, தேவனை பற்றி அறிந்திருக்கிறீர்களா, இந்த கடவுளை தேடி இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சி, நம்ம சரியில்லை அதை சொல்லுவோம், தாழ்த்துவோம். ஆண்டவரே முறுமுறுக்கிற தன்மைகள், துணிகரமாய் ஆண்டவரே குறை சொல்ற அனுபவங்கள் மாறி போட்டு,
அறியாமையினால் செய்திருந்தால் இனி செய்யாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. நாம தான் செஞ்சது. இன்னைக்கு எல்லாம் இருக்கட்டும். இயேசுவை விரும்பி கூப்பிடுங்க. அல்லேலூயா. நான் பரவியிலே கிறிஸ்தவன் தான், பரவியிலே பெந்தகோஸ்தேக்காரன் தான், எல்லாம் நல்லது. உங்க சர்டிபிகேட்டும் உங்களுடைய இதுவும் நான் குறைச்சு சொல்லல, நல்லதுதான். ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கு? இயேசு உள்ள இருக்கிறாரா? இயேசு உள்ள வந்தா இந்த குறைகள் எல்லாம் ஓட்டம் பிடிச்சிடும். அல்லேலூயா. அதனால அன்பானவர்களே, அவர் வேலியடைத்து பாதுகாக்கிறவர். நாம வேலியை பிரிக்க கூடாது, அவர் பிரிச்சு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை யோபுக்கு மாதிரி கொஞ்சம் சோதனைக்கு ஒரு சிறிது கால கட்டம் ஆண்டவர் சிலருக்கு கொடுக்கலாம், அது வேற, அது அவருடைய திட்டம். ஆனா மற்றபடி பொதுவாக யாருடைய வேலையை அவர் பிரிச்சு கொடுக்க மாட்டார். நாம தான் பிரிக்கிறோம். அதனால் தான் சோதனைகள். தேவன் ஒருவனை சோதிக்கிறவர் அல்ல. அவன் அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் என்று பைபிள் தெளிவா சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவே இன்றைக்கு தேவனை அறியாமலோ அல்லது ஒரு வேதனையிலோ தெரியாம புரியாம தேவனையே முறுமுறுத்துட்டு இருக்கிறீங்களா? ஸ்டாப் தட். ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க. சில அடுத்த ஆளெல்லாம் அவனாலதான், இவனாலதான், உண்மைதான், அவனால வருது. ஏன் வருது? நம்ம இடம் கொடுத்ததுனாலதானே வருது. மந்திரவாதி அப்படி செய்து போட்டான், செய்து போட்டான், அது எப்படி இங்க வந்து பலிக்க முடியும்? நாம வாசல் திறக்காம அது எப்படி உள்ள வரும்? நம்ம தாழ்த்துவோம், நம்மை தாழ்த்துவோம், மற்றவங்களை பற்றி குறை பேசுறத நிறுத்துவோம். அவன் இவன் சொல்லி பகை எடுத்து மாம்சத்துல போராடி இருக்கிற நிலைமை இன்னும் மோசமாக்குறதை விட்டு விட்டு, இயேசுவே நீரே தஞ்சமையா என்று பாதத்தில் விழுந்தால் இன்றைக்கு தேவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் அங்கிருந்து தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. எருசலேமின் அலங்கம் இடிந்து கிடந்தது. சன்பல்லா, தொபியா, கண்டவன், அவன், இவன் எல்லாம் உள்ள ஏறி அதிகாரம் காட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவன் நெகேமியாவை அனுப்பினார். நெகேமியா வந்தான். அவன் புதிய இது கோட்டை ஒண்ணும் கட்டல, இருந்த கோட்டையில எங்கெங்க இடிஞ்சு கிடக்குது, எங்கெங்க பாழா கிடக்குது, எல்லாத்தையும் பார்த்து அழகா சீர்படுத்தி கட்டினான். வெறும் 52 நாட்கள் அழகா திட்டமிட்டு எருசலேம் கோட்டையை அவன் கட்டி அந்த வேலிய சரியா பலப்படுத்தினான். அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி சன்பல்லா வெளியே போ, தொபியா வெளியே போனா கோட்டை திறந்திருக்கு, வெளியே போனது திரும்ப உள்ள வருவான். காலையில வரட்டினா ராத்திரி உள்ள வந்து நிப்பான். ஆனா வேலிய சரியா அடைச்சாச்சுன்னா, அந்த வாசலை கரெக்டா அடைச்சாச்சுன்னா, விரும்பத்தகாதவன் ஒருவனும் உள்ளே வரவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ மக்களே, கர்த்தர் பாதுகாக்கிற தேவன். உன் வாழ்க்கை 10 வருடங்களுக்கு முன்பு, 20 வருடங்களுக்கு முன்பு எவ்வளவு பாதுகாவலா இருந்தது, கடந்த சில ஆண்டுகளாக அங்கும் இங்குமாய் உடைபட்டு கிடக்கிறது, வேலி பிரிக்கப்பட்டு கிடக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் பாதத்தில் நல்ல தீர்மானம் எடுங்க. நான் வீட்டுல போய் ஏசப்பான்னு விழுந்து கிடப்பேன். என் ஜபம் வெறும் ஜபம் இல்ல, ஏசப்பான்னு விழுந்து கிடப்பேன். ஆண்டவரே, நாதா அப்பா தப்பு செஞ்சேன், நீர் மன்னித்து இறங்கும், பரம நெகேமியாவாக நீர் வந்து என் கோட்டையை கட்டுமப்பா, நிச்சயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற மகிமையான கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகம் உண்டு. அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகம் உண்டு. கலங்காதே, கலங்காதே, காத்திடுவார் இயேசு என்றென்றுமே. கலங்காதே, கலங்காதே, காத்திடுவார் இயேசு என்றென்றுமே. அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகம் உண்டு. அடைக்கலம் உனக்குண்டு, ஆபத்து நாளிலே சுகம் உண்டு. கொடிய நோய்கள் வந்தாலும் அது நொடி பொழுதினில் மாறும். கொடிய நோய்கள் வந்தாலும் அது நொடி பொழுதினில் மாறும். தேவ
சாட்சியாய் நிறுத்தும் தேவ அக்கினி இறங்கும் உன்னை உத்தம சாட்சியாய் நிறுத்தும் அடைக்கலம் உனக்குண்டு ஆபத்து நாளிலே சுகம் உண்டு அடைக்கலம் உனக்குண்டு ஆபத்து நாளிலே சுகம் உண்டு அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன் பல வேளைகளில் ஆபத்துகள் விபத்துகள் பலவித சோதனைகள் நெருக்கங்கள் நம்மேல் பாய்ந்து வரும் பொழுதெல்லாம் அதற்கு மறைத்து தேவன் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார் அல்லேலூயா சில காரியங்களை எண்ணி வச்சு பாதுகாக்கிறார் சில காரியங்களிலே கர்த்தர் நம்ம வேலி அடைத்து வைத்து பாதுகாக்கிறார் அல்லேலூயா அது மட்டுமல்ல சகோதரனே சகோதரியே இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் நீ வந்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பெரிய பாதுகாவல் அவர் மறைக்க வேண்டிய இடத்துல உன்னை மறைச்சு பாதுகாக்கிற தேவன் அல்லேலூயா ஆச்சரியமான மறைவிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே அடைக்கலமும் கண்மலையுமானவர் அவர் அழகாக நம்மை மறைத்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மத்தேயு 23:37 இயேசு சொன்னார் எருசலேமே எருசலேமே தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று அல்லேலூயா ஆமென் தேவ மக்களே என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம கோழி வளர்க்கிற பழக்கம் நிறைய உண்டு தாய்க்கோழி குஞ்சுகளை மேய்த்து வழி நடத்தும் பொழுது திடீர்னு காக்காவோ பருந்தோ வரது அது உணர்ந்துச்சுன்னா உடனே ஒரு விதமான ஒரு அபாய சத்தத்தை போடும் போட்டுட்டு ரெண்டு சிறகுகள் அப்படியே விரிச்சு வச்சிருக்கும் அதுக்கு அர்த்தம் என்ன என் பிள்ளைகளே ஓடிவா என் செட்டைக்குள்ள வந்துரு அது உடனே அந்த சத்தத்தை கேட்டு அந்த தாய்க்கோழியுடைய சிறகுகளுக்குள்ள போயிருச்சுன்னா அது அப்படியே சிறக மூடி வச்சிடும் எந்த காக்காவும் எந்த பருந்தும் தொடவே முடியாது அல்லேலூயா மறைத்து காக்கிற ஒரு பட்சியாய் இருக்கிறது கோழி ஆண்டவர் அழைச்சான் சொல்றார் எருசலேமே பட்டணமே கிராமமே ஜனங்களே உங்களுக்கு எதிராக ஆபத்து வரும்பொழுது நான் என்னுடைய செட்டைகளின் கீழே கோழி எப்படி சிறகு கீழே குஞ்சுகளை மறைத்து பாதுகாக்கிறதோ அதுபோல மறைத்து காத்துக்கொள்ள ஆசையா இருந்த கூப்பிட்டேன் எச்சரிச்சேன் நீ வரலையே உனக்கு வர மனம் இல்ல நான் உன்னை சேர்த்து கொண்டு உன்னை ஆபத்துக்கு மறைத்து உன்னை பாதுகாக்க மனதா இருக்கிறேன் ஆனா உனக்கு வர்றதுக்கு மனசு இல்ல அப்படிங்கிறார் அல்லேலூயா தேவ மக்களே என்னை கேட்கிற சகோதரா சகோதரி தேவ ஊழியக்காரன் மூலம் எங்கேயோ நீ போன வந்த வழியில ஒரு எச்சரிப்பை கேட்டிருக்கலாம் அல்லது சபைக்குள்ள வரக்கூடிய மக்கள் சபையில ஒரு எச்சரிப்பை நீங்க கேட்டிருக்கலாம் எச்சரிப்பு வரும்போது உடனே ஆண்டவர் ஒரு பாதுகாவலையும் வச்சிருக்கிறார் கோழி சத்தம் மட்டும் கொடுக்காது கூடவே சட்டைகளை என்ன செஞ்சிருக்கு விரிச்சு வைக்குது அதே மாதிரி நம்முடைய தேவனும் எச்சரிப்பு மட்டும் கொடுக்கிறவர் அல்ல என்னைக்கு உங்க வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிப்பு வருதோ அன்னைக்கு அதுல இருந்து தப்பிக்கொள்றதுக்கு ஒரு போக்கையும் அவர் திறந்தே வச்சிருக்கிறான்னு புரிஞ்சுக்கிடுங்க அல்லேலூயா எச்சரிப்பை கேட்டுட்டு கேட்காதவ மாதிரி போனாதான் ஆபத்துல விழுகிறார் எச்சரிக்கிறாருன்னா உடனே ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல எச்சரிக்கிறாருன்னா நீ வந்து காப்பாற்றப்படுறதுக்கு நான் ஒரு வழிய வச்சிருக்கேன் ஓடிவான்னு அர்த்தம் அல்லேலூயா நான் போற வழி தப்பு என்று எச்சரிக்கப்பட்டோம் நாம செய்யறது சரியல்ல என்று எச்சரிக்கப்பட்டோம் இது ஆபத்தை கொண்டு வரும் என்று எச்சரிக்கப்பட்டோம் எச்சரிக்கப்பட்டா உடனே ஆண்டவர் பாதத்துல வாருங்க அல்லேலூயா கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவரே இது எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் என் தவற மன்னித்துக் கொள்ளும் என் தவற அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே தாழ்த்தி
மனம் திரும்பினால் அந்த சேதம் வராதபடி கர்த்தர் நிச்சயமாய் காப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு எச்சரிப்பின் சத்தம் வந்துருச்சா அசட்ட பண்ணார். தேவ பிள்ளைகள் பயப்பட தேவையில்லை, ஆனா ஜோம் பண்ண வேண்டியது அவசியம். அல்லேலூயா. சிலவேளை ரொம்ப எச்சரிப்பு வரும், அந்த எச்சரிப்புகள் உங்களுக்கு கேட்கும் பொழுது பயமா இருக்கும். ஆனாலும் தேவன் எச்சரிக்கிறார்னா உனக்கு ஒரு மீட்பின் வழி இருக்கு, மன்னிப்பின் காலம் இருக்கு என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. இல்லைன்னா எச்சரிக்கவே மாட்டார், ஒன்னும் டக்குன்னு தண்டிச்சுட்டு போயிருவார், முடிஞ்சு போவோம். எச்சரிக்கிறார்னா கண்டிப்பா ஒரு வாசல் வச்சிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எச்சரிப்பை அசட்டை பண்ணாதிருங்கள். கோழி அபாய குரல் எழுப்பும் பொழுது எந்த குஞ்சு அசட்டை பண்ணி வெளியே நிக்குதோ அது காகத்துக்கும் கழுக்குக்கும் அது பலியாகிவிடும். எது ஓடி வந்துருச்சோ அதுக்கு நிச்சயம் அடைக்கலம் உண்டு. ஆமென். இன்னைக்கு எந்த எச்சரிப்பு உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது? பேசுற பேச்சு சரியில்லையா? எது சரியில்லை? எச்சரிப்பு வந்து கொண்டிருக்கிறதா? திருந்துங்கள். சிலவேளை ஆபத்து வருகிறது எப்படித்தான் வருதுன்னே தெரியாது. எப்படி சின்ன வயதுல ஒரு ஐயா, அவர் கிராமத்துல பெரியாள், அப்ப புதுசாக லாரியெல்லாம் எடுத்து வீடெல்லாம் கட்டி பெருசா வந்தார். ஒரு நாள் ஏதோ அவருக்கும் இன்னொருத்தருக்கும் சந்தையில வச்சு ஒரு பிரச்சனை இல்ல, கோபத்துல டேய் உன்னை கொன்ன என் லாரியோட நிக்கும்டா அப்படின்னு பேசிட்டார். பேசின அன்னைக்கு ராத்திரி அந்த சகோதரன் கொலை செய்யப்படுறான். உண்மையில இவ்வளவு கொலை செய்யல, ஆனா கொலை செஞ்சது வேற, அது பிறகு கோர்ட்ல கேஸ் ஆகி அது நிரூபிக்கப்பட்டது. ஆனா நடந்த சம்பவம் என்னன்னா, இந்த வார்த்தையை சந்தையில கேட்டாங்களே மக்கள், அன்னைக்கு ராத்திரி அந்த ஆளு கொலை செய்யப்பட்டாரு, உடனே வந்து வீடு லாரி எல்லாம் அடிச்சு நொறுக்கி அன்னை கிராமத்தை விட்டு ஓடனவங்க தான். கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் கேஸ் முடிகிறதுக்கு, அதுக்கப்புறம் நரபராதிகள்னாச்சு. என்ன பரிதாபம் பாத்தீங்களா? அந்த ஆளுக்கு ஆபத்து எங்க இருந்து வந்தது? வாயிலிருந்து வந்தது, தன் வாயிலிருந்து வந்தது. இது மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிற ஆபத்து. அப்ப பாருங்கள், நீ பேசுறது சரியில்லைன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறாரா? யாரையோ கொண்டு எச்சரிக்கிறாரா? பேச்ச திருத்துங்க, பெருமை பேச்ச விடுங்க, ஆங்கார பேச்ச விடுங்க, வாயில் வந்தபடி பேசாதீங்க. கடைசியில நீங்க செய்யாததுக்கு ஆபத்து வந்துடும். இந்த பேச்சுக்கு நேபுகாத்நேச்சார் வாய் திறந்து சொன்னான், நான் 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 கட்டின பாபிலோன்னா, நீ யாருன்னு அறிஞ்சிக்கான்னு சொல்லி ஆண்டவர் மிருகத்தை போல ஆக்கி போட்டார். வாய் வார்த்தைகள் இன்னைக்கு அநேகருக்கு அழிவை தானே கொண்டு வருகிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் எச்சரிக்கிறார், வாயின் வார்த்தையில கவனமாயிரு. அல்லேலூயா. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறவைகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளாதது ஏது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவனை போல ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? நல்ல ஒரு அழகான வார்த்தை. என்ன சொல்லுது? உனக்கு இன்னைக்கு வாழ்க்கையில இருக்கிறதுல நீ பெற்றுக்கொள்ளாதது ஏதுன்னு ஆண்டவர் கேட்கிறார். வீடா, வாகனமா, வேலையா, பதவியா, பணமா, சுகமா, எல்லாம் நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய பேர் அதை மறந்துடுறாய். இதெல்லாம் தேவன் போட்ட பிச்சை, தேவன் நமக்கு தந்தது, அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டது. அதான் சொல்றாரு, உன்னிடத்தில் இருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது ஏது? எல்லாமே பெற்றுக்கொண்டது தானே. அப்போ நீ பெற்றுக்கொண்டவன் அமைதியா இருக்கணும். நீ பெற்றுக்கொள்ளாதவன் போல, நீயே எல்லாம் சம்பாதிச்சு உண்டாக்குன போல ஏன் பேசுறா? வாய் அடக்கிக்கொள். ஹல்லேலூயா. உன் திறமை என்று சொல்லாதே, உன் அறிவு என்று சொல்லாதே, நான் ரொம்ப ஞானமா செஞ்சிட்டேன்னு சொல்லாது. அந்த ஞானத்தை தந்தவர் யார்? நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சேன் சொல்லாத, கர்த்தர் எனக்கு தந்தார்னு சொல். அல்லேலூயா. உழைக்க பலன் தந்தது யார்? உழைக்க வாய்ப்பு தந்தது யார்? கையில் வந்த பணத்தை அதை உங்களிடத்தில் தங்கி நிற்பதற்கு உதவி செய்தது யார்? எல்லாம் திறமையினால் நடக்குமா? உங்களோட பெரிய அறிவாளிகள் இருக்கிறாங்க, வாழ்க்கை தடுமாறி கொண்டிருக்கிறது. பெரிய பலசாலிகள் இருக்கிறாங்க, இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆள் பலம் படைத்தவங்க, அரசியல் பலம் படைத்தவங்க, அதிகார பலம், பதவி பலம் படைச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா வாழ்க்கையில நிக்க முடியல.
எம்மோ எப்படியோ வந்தது எப்படியோ போச்சு. அதனால தேவ மக்களே, என்னை கேட்கிற சகோதரா சகோதரி கவனமா இருங்க. நான் ஒரு காரியத்தை ஏவப்பட்டதுனால சொல்றேன், எத்தனையோ விஷயம் இருக்கு. ஆண்டவர் எதை நமக்கு எச்சரிக்கிறாரோ அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு அடங்கணும், ஆண்டவர் பாதத்துல நம்ம தாழ்த்தணும். அப்ப நிச்சயமா அந்த ஆபத்திலிருந்து விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு வேத வசனம் என்னன்னா, ஆகாப்னு ஒரு ராஜா இருந்தார் இஸ்ரவேல்ல, கொடியவனிலும் கொடியவன், பொல்லாதவன். பைபிளே அவனை பற்றி எழுதும் பொழுது பொல்லாதவனாகிய ஆகாப் அப்படிதான் எழுதியிருக்கும், பொல்லாதவனாகிய ஆகாப். அவனுக்கு ஒரு நாள் எலியா தீர்க்க தரிசி அனுப்பி ஆண்டவர் சொல்றார், அவன் இப்படி எல்லாம் ஆபத்து வரப்போகுது, எச்சரிப்பு. அவன் ஆண்டவருக்கு முன்னா தன்னை தாழ்த்தினான். அடுத்தது ஆண்டவர் எலியா தீர்க்க தரிசிய கூப்பிட்டு சொல்றாரு, நான் அவன் காலத்துல இந்த தீமையை செய்ய மாட்டேன், அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு தொடுகிற ஒரு வார்த்தை. அவனே பொல்லாதவன், அவ்வளவு அநியாயம் செய்வான், தீர்க்கதரிசிகளை கொலை செய்யவன். அவன் அவனுக்கு ஒரு எச்சரிப்பு தீர்க்கதரிசி மூலம் கொடுக்கப்பட்ட உடனே தன்னை ஆண்டவர் முன்னால் தாழ்த்தினானா, அது எலியாவுக்கும் தெரியாது. அவன் தனிமையில தாழ்த்தியிருக்கான் ஆண்டவர் முன்னால. ஆண்டவர் திரும்ப எலியாவை கூட்டு சொல்றாரு, அவன் காலத்துல நான் இப்ப சொன்ன தீமையை நான் செய்ய மாட்டேன், ஏன்னா அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை நீ கண்டாயா. ஆண்டவருடைய உள்ளம் தொடப்பட்டுருச்சு. அந்த பொல்லாதவன், ஆனா அவன் தன்னை தேவனுக்கும்பாய் தாழ்த்தின பொழுதும் ஆண்டவருடைய உள்ளம் தொடப்பட்டுச்சு, ஒரு மனசு உருக்கம் வந்துருச்சு. இதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால உன் இஷ்டத்துக்கு தப்பு செய்யுன்னு அட்வான்டேஜா எடுத்துறாதீங்க. நாம இந்த ஆண்டவரை புரிந்து கொண்டு இன்றைக்கு ஒருவேளை அந்த ஆகாப்பு களவு நீங்க தீமை செய்தீங்களான்னு எனக்கு தெரியல, என்ன இருந்தாலும் இன்னைக்கு ஒரு எச்சரிப்பு கிடைச்சிருக்குன்னா இன்றைக்கு ராத்திரியே ஆண்டவர்ட்ட உங்களை தாழ்த்துங்க. அல்லேலூயா. நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார், கைவிடவே மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அவர் நம்மை மறைத்து காக்கிற தேவன். ஏசாயா 26:20 சொல்லி இருக்கு, அறை வீட்டுக்குள் ஒளிந்துகொள். சில சமயம் ஆண்டவர் சொல்லுவார், நீ கொஞ்சம் அமைதியாரு, அந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம், கொஞ்சம் பொறுத்திருந்து ஜோமணி கொண்டிரு, என்ன பார்த்து கொண்டிரு, என் வார்த்தை வர்றது வரைக்கும் வெளியே போகாத. அறை வீட்டுக்குள் மறைந்திருக்க சொன்னால் மறைந்திருங்கள், ஆண்டவர் அங்கே பாதுகாவலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாய் சங்கீதம் 91 ஆண்டவர் சொல்லுகிறாரு, 4 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலாம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு கேடகம் பரிசயமாய் இருக்கும். கர்த்தருடைய செட்டைகள், கர்த்தருடைய சிறகுகள், அதற்குள்ளே ஆண்டவர் நம்மை மறைத்து காக்கிறவர். அல்லேலூயா. விசுவாசிக்கணும், ஆண்டவரே என் வீட்டுக்கு மேல உங்க பாதுகாவல தாங்க, என்னுடைய சொத்து சுகங்களுக்கு மேல உங்க பாதுகாவல தாங்க, என்னுடைய பொருட்கள் எல்லாவற்றுக்கும் மேல உங்க பாதுகாவல தாங்க, என் பிள்ளைகள் வெளியே போகும்பொழுதும் வரும்பொழுதும் உங்க பாதுகாவல தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அந்த பாதுகாவலை விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் அதை கேட்டுக்கொண்டே இருந்தா நிச்சயமாய் அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. அநேக பாதுகாவல்கள் பைபிள்ல சொல்லி இருக்கு, ஒன்றை மட்டும் சொல்லி நாம ஜெபிக்க போறோம். சங்கீதம் 91:1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த உன்னதமானவருடைய மறைவு, the secret place of the most high, the secret place of the most high, உன்னதமான தேவனுடைய ஒரு மறைவு. இந்த மறைவு நமக்கு இருக்கும் போது ஒன்றும் நம்மை அணுகவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆச்சரியமான மறைவு. சிலவேளை நம்ம போகும்போது நம்மளை கொல்லணும்னே ஒருத்தன் வாரான வச்சு, இவன் டெய்லி இந்த வழி போறான், இந்த இடத்துல வச்சு இவனை தீர்த்து கட்டணும்னே ஒருத்தன் நினைச்சிட்டு ரெடியா ஆயுதங்களோடு காத்திருந்தாலும் நம்ம அதன் வழி போகும்போது உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள வச்சிருந்தா அவன் கண்ணுக்கு நம்ம தெரியவே மாட்டோம். அல்லேலூயா. ஆச்சரியமா செய்வார். நான் இதை பல இடத்துல கண்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். சுவிசேஷ ஊழியத்து போகும்பொழுதெல்லாம் இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் வரும். திட்டமிட்டு காத்திருப்பார்கள், நம்ம அந்த தெருவழி தான் போயிருப்போம், அவங்க கண்ணுக்கு கத்த நம்மளை மறைச்சிருவார். அல்லேலூயா. இது போல எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறவர் நம்முடைய தேவன்.
தோட்டங்கள்ல போறீங்க, துஷ்ட மிருகங்களுடைய தொந்தரவுகள் இருக்கிறது. இன்னைக்கு நேத்திக்கத்தான் புலிய பிடிச்சிருக்கு, பேச்சு பாற சிற்றாறு பகுதியை கலக்கின புலியை பிடித்திருக்கிறார்கள் என்று செய்தி வந்தது. இப்ப பாருங்க, பல இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை வருது. மக்கள் பால் வெட்டுறதுக்கு தைரியமா போக முடியல. ஆனாலும் நாம் ஜபத்தோடு ஆண்டவருடைய பாதுகாவலுக்குள் விசுவாசத்தோடு போகும்போது அந்த புலியின் கண்களுக்கும் நம்மை மறைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷ தீமை செய்யற மனுஷனுடைய கண்களுக்கும் விலக்கி காக்க வல்லவராயிருக்கிறார். அதான் உன்னதமானுடைய மறைவு, the secret place of the most high. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா பாதுகாவலோடு அந்த பாதுகாவல் மகிமையான பாதுகாவல். ஆமென். இன்னொன்னு ஆண்டவர் அந்த 91 சங்கீதத்திலே சொல்றாரு, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை விடுவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்ப எத்தனையோ பாதுகாவல்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பைபிள்ல தூதர்களை பாதுகாவல் தந்திருக்கிறார், அவருடைய நாமத்தை பாதுகாவல் தந்திருக்கிறார், அவருடைய சத்தியத்தை பாதுகாவலா தந்திருக்கிறார். நிறைய பைபிள்ல படிக்கிறோம். எல்லாம் இருந்தும் நீ ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னா, உனக்கு ஒரு ஆபத்து என்றால், நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையும் வேற யாராலும் சொல்ல முடியாது. உங்க சொந்த அப்பா சொல்ல முடியுமா? சொந்த கணவர் சொல்ல முடியுமா? எங்க இருந்தாலும் நான் உடனே வாண்ட வந்து நிப்பேன், எப்படி போய் நிக்க முடியும்? போன் வந்தா கூட போய் சேர்றதுக்கு தூரம் இருக்கு. ஆனா கர்த்தர் ஆபத்தில் நம்மோடு இருந்து பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. எனவே அநேக பாதுகாவல்களை இந்த தெய்வம் நமக்கு சொல்லி இருக்கிறார். நம்முடைய தலைமுடி தொடங்கி நம்முடைய ஜீவன் வரைக்கும் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பாதுகாவலா இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் ஒருபோதும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து நடத்துவார். எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முதலாவது நம்முடைய உதடுகளை திறந்து, உதடுகளை திறந்து தேவனை நோக்கி கூப்பிடுவோம். இயேசுவே, என் வாழ்க்கையில் இந்த இடங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது, சிக்கல்கள் இருக்கிறது, நெருக்கங்கள் துன்பங்கள் வந்து சூழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு உங்க பாதத்துல நான் வருகிறேன். இந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு மட்டுமல்ல இயேசுவே, என் வாழ்க்கையே உங்க பாதத்துல சமர்ப்பிக்கிறேன். அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனையோ பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை. ஒரு பிரச்சனைக்காக மட்டுமல்ல, என் வாழ்க்கையே நீர் பொறுப்படும் ஐயா. என் வாழ்க்கையில உங்க பாதுகாவல முழுமையமாய் வையுங்கப்பா. சொல்லுங்க, வாய் திறந்து கேளுங்க. நான் சொல்றதில்ல, நீங்க சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. இயேசுவே, உங்க பாதுகாவல என் வாழ்க்கை முழுசு வைங்க. என் சரீரம் உச்சந்தலை முத உள்ளம் கால் வர பாதுகாவல வைங்கப்பா. வார்த்தை அப்படியே ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. இந்த செய்தி ஆண்டவர் உங்கள் உள்ளத்துல எந்த வார்த்தையை போட்டாரோ அதை விசுவாசித்து சொல்லுங்க. ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் குடும்பத்தை சுத்தி பூரண பாதுகாவல வைங்கப்பா. என் பிள்ளைகள், என் பின் சந்ததிகள் என்னால பாதுகாத்து கொள்ள முடியாது. கர்த்தர் நகரத்தை காவாராயின் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. என் குடும்பத்தை, என் சந்ததியை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எனக்கு உண்டான எல்லாவற்றையும், பணம் பொருள் செல்வம் எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் இயேசுவே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அன்றைக்கு ஏசரா அகாவா என்கிற நதிக்கரையில் எங்களுக்காகவும், எங்கள் பிள்ளைகளுக்காகவும், எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செம்மையான வழியை தேடுறதுக்கு அங்கே உபவாசத்தை கூறினேன்னு சொன்னான். அதே மாதிரி இந்த கன்வென்ஷன் முதல் நாளில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை எங்க வேலி பிரிஞ்சு கிடக்குதோ பரம நிகைமையாவே வேலி அடைத்து காக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருவெள்ளம் வந்தாலும், பெருங்காற்று வீசினாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு உன்னை கைவிட மாட்டார். புயல்கள் வீசுகிறது, வெள்ளம் மோதுகிறது, பெருமழை சொரிகிறது, ஆனால் அவர் வார்த்தைக்கு பயப்படுகிற உன்னை, அவர் வார்த்தைக்கு படி அவர் பாதத்துல தாழ்த்துகிற உன்னை, உங்க வார்த்தைப்படி வாழ்வேனப்பா என்று சொல்லி அர்ப்பணிக்கிற உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள். இயேசு என்னை
கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா. கடும் புயல் வரினோ, பெரும் காற்று வீசினோ, அவர் என்னை கைவிட மாட்டா, அவர் என்னை கைவிட மாட்டா. இயேசு என்னை கைவிட மாட்டா, கடும் புயல் வாரினோ, பெரும் காற்று வீசினோ, இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா. புயல் வாரினோ வீசினோ, இயேசு என்னை, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, காடும் புயல் வாரினோ, பெரும் காற்று வீசினோ, இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா. காடும் புயல் வாரினோ, பெரும் காற்று வீசினோ, இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா. கடும் புயல் வாரினோ, பெரும் காற்று வீசினோ, இயேசு என்னை கைவிட மாட்டா. கடும் புயல் வாரினோ, பெரும் காற்று வீசினோ, இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா. கடும் புயல் வாரினோ, பெரும் காற்று வீசினோ, அவர் என்னை கைவிட மாட்டா. ஆமென். இயேசு என்னை கைவிட மாட்டா. எந்த சூழ்நிலையிலும் மகனே மகளே, இந்த ராத்திரி ஒரு கரத்தை இயேசுவுக்கு நேராய் நீட்டு, இயேசுவே என்னை உமக்கு தருகிறேன், என் வாழ்வில் அநேக பிரச்சனைகள், என் வாழ்வில் நோய்கள், என் வாழ்வில் நஷ்டங்கள், கடன் பாரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், தோல்விகள், எல்லாவற்றின் நடுவிலே ஒரு பாதுகாவலற்ற இந்த வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே தருகிறேன் அப்பா. இன்று முதல் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தாதா. இயேசு என்னை கைவிடாதவ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவ, நான் உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவ, இயேசுவே இந்த ராத்திரி வேளையில் உடைய பிள்ளைகள் யார் யாருமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த சத்ருவின் போராட்டத்தில் இருந்தாலும், எந்த மனுஷ போராட்டத்தில் இருந்தாலும், எந்த மந்திரவாத பில்லிச்சூனிய கிரியைகளுக்குள் இருந்தாலும், இன்று ராத்திரி என் இயேசு கரம் பிடிப்பீராக. இன்று முதல் விடுதலை உண்டாகட்டும், இன்று முதல் ஆசீர்வாதம் வரட்டும், இன்று முதல் கிருபை அரங்கட்டும். உள்ள கபா சந்தோனா உரா தீரா சந்தோனா ரியாலபா ஷாலபா ஓரி கந்தோரபா சந்தோனா நிபரபா ஷபலப கபௌரி அந்தலா. இயேசுவின் நாமத்தில் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை வருவதாக, சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை வருவதாக. நீ தப்புவிக்கிறவர், நீர் விடுவிக்கிறவர். இந்த ராத்திரி உம்மை நோக்கி இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, அந்த பிரச்சனை மாறுவதாக, அந்த கஷ்டம் நீங்குவதாக, ஒரு புது வழி திறப்பதாக, அந்த தடை மாறுவதாக. ஒரு அலவா சந்தோனாக அலபௌரி அந்தரா நிபிரி பிரிபி கமலா ஷகுரா தனகா நிபந்தரா ஷபுதா தீனஹந்தலா. பிசாசின் கிரியைகள், மந்திரவாத பில்லிச்சூனிய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இன்று ராத்திரி உடைக்கப்பட்டு போகட்டும். விடுதலை தாரும், பலன் தாரும், ஜெயம் தாரும். சரீரத்தில் நோய்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நீங்கி போகட்டும். ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் தொடுவீராக. ராஜா டச் எவ்ரி ஒன் ஃபார் ஜீசஸ். தொடும் ஆண்டவரே, ஒரு விசை தொட்டால் போதும், நாள்பட்ட வியாதியும் குணமாகும். இயேசுவின் நாமத்தில் அப்படி ஆகட்டும். மனசுல இருக்கிற கட்டுகள், சிந்தனையில் இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அமிழ்க்கப்படட்டும். இயேசுவே கிருபை
கிருபை கிருபை ஒவ்வொருவர் மேல் அசைவாடுங்க ஆவியானவர், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தின் மேல் அசைவாடுங்க ஆவியானவர், அவருடைய வாழ்க்கையின் மேல் அசைவாடுங்க ஆவியானவர், அவருடைய வீட்டுல போகும்பொழுது ஒரு விடுதலை உணரும்படியா அந்த வீட்டின் மேல் அசைவாடுங்க ஆவியானவர். ஓ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இன்று ஒரு விடுதலை வருவதாக, மறுபடியும் பாதுகாப்பு வேலி போடப்படுவதாக, மறுபடி பாதுகாப்பு வேலி போடப்படுவதாக. உலகிரு அஷிகுரு அத்தனா ஹஸ்தில ஹந்தலா திகந்தர சந்தலா ரியாதுரா ஷவரா ஓ ரகலபர போஷந்தலா திறப்புகளை அடைக்கிறவரே, தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து நிறுத்துகிறவரே, வல்லமை இறங்கட்டும், ஆச்சரியமான ஒரு கிரியை வெளிப்படட்டும். எங்கே திறப்பு கண்டிருக்கிறதோ அந்த திறப்புகளை அடைத்து விடுவீராக, வேலிகளை செப்பனிடுவீராக. இன்று ராத்திரி பரிசுத்த ஆவியானுடைய ஒரு மகிமையான கிரியை ஒவ்வொரு வாழ்க்கையை சுற்றி, ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றி, அவருடைய தொழில் வேலைகளை சுற்றி, கர்த்தருடைய ஊழியங்களை சுற்றி வேலி அடைப்பீராக. வல்லமை இறங்கட்டும், பாதுகாக்கிற கிருபை இறங்கட்டும். ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமாய் கரங்களை தட்டும்.